வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிலன் மீடியா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து சில புதிய தமிழ் வார்த்தைகள் வந்து இந்த காணொலி மூலியமா நம்ம வந்து கத்துக்கலாம் ஒரு செடியோட பாகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலை தண்டு வேர் காய் கனி முட்டு கிளை இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஆனா நம்ம தமிழ் சொற்களில் வந்து இப்போ கிளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மரத்தோட கிளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளைக்கு வந்து பல பிரிவுகள் இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு செடியோட அடிப்பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு அந்த அடிப்பகுதிக்கு வந்து ஒவ்வொரு பெயர்கள் வந்து இருக்குது அதே மாதிரி இலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா செடியோட இலையையும் மரத்தோட இலையும் வந்து இலைன்னு சொல்கிறது கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா அடிப்பகுதியோ குறிக்கக்கூடிய பெயர்கள் இலையோட வகைகள் பூவோட நிலைகள் கிளைகளில் இருக்கக்கூடிய பிரிவுகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வந்து செடி மற்றும் மரத்தோடைய அடிப்பகுதிகளை குறிக்கக்கூடிய பெயர்களை வந்து பார்க்கலாம் நெல் கேழ்வரகோட அடிப்பகுதியை வந்து தாள்னு சொல்லுவாங்க கீரை வாழையோட அடிப்பகுதியை வந்து தண்டுன்னு சொல்லுவாங்க நெட்டி மிளகாய் செடியோட அடிப்பகுதியை வந்து கோளுன்னு சொல்லுவாங்க குத்து செடி புதர் அடிப்பகுதியை வந்து தூருன்னு சொல்லுவாங்க கம்பு மற்றும் சோளத்தோட அடிப்பகுதியை வந்து தட்டு அல்லது தட்டைன்னு சொல்லுவாங்க கரும்போட அடிப்பகுதியை வந்து களின்னு சொல்லுவாங்க மூங்கிலோட அடி அடிப்பகுதியை வந்து கலைன்னு சொல்லுவாங்க புலி மற்றும் வேப்ப மரத்தோடைய அடிப்பகுதிகளை வந்து அடிப்பகுதினே சொல்லுவாங்க பொதுவாக வந்து நம்ம இந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது கிடையாது மரம் செடி கொடியோட அடிப்பகுதிகளை குறிக்கிறதுக்கு வந்து தமிழில வந்து சில குறிப்பிட்ட வார்த்தைகள் வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இலையோட வகைகளை வந்து பார்க்கலாம் புலி மற்றும் வேப்ப மரத்தோட இலையை வந்து இலைன்னு தான் சொல்லுவோம் நெல் மற்றும் புல்லோட பகுதியை வந்து தாள்னு சொல்லுவோம் சோளம் மற்றும் கரும்போட பகுதியை வந்து தோகைன்னு சொல்லுவோம் தென்னை மற்றும் பனை மரத்தோட இலைப்பகுதியை வந்து ஓலைன்னு சொல்லுவோம் காய்ந்த இலையை வந்து சருகுன்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரத்தின் கிளை பிரிவுகளை வந்து பார்க்கலாம் நம்ம வந்து மரத்தில் இருக்கிற எல்லா கிளைகளையும் வந்து கிளைன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அடிமரத்தில் இருந்து பிரியும் மாபெரும் கிளையை வந்து கவைன்னு வந்து குறிப்பிடுறாங்க கவையின் பிரிவை வந்து கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்றாங்க இந்த கொப்பு அல்லது கொம்பின் பிரிவை வந்து கிளைன்னு வந்து குறிப்பிடுறாங்க இந்த கிளையோட பிரிவை வந்து சினைன்னு குறிப்பிடுறாங்க இந்த சினையோட பிரிவை வந்து பொத்துன்னு குறிப்பிடுறாங்க இந்த பொத்தோட பிரிவை வந்து குச்சின்னு குறிப்பிடுறாங்க இந்த குச்சியின் பிரிவை வந்து இணுக்குன்னு குறிப்பிடுறாங்க அடுத்து வந்து பூவோட நிலைகளை பார்க்கலாம் அரும்புன்னு சொல்கிறது வந்து பூவோட தோன்றல் நிலை பூ விரியுற நிலையை வந்து போகுதுன்னு வந்து குறிப்பிடுறாங்க பூ மலர்ந்திருக்கும் நிலையை வந்து மலர்னு சொல்லுவாங்க பூ வந்து மரமோ இல்லை செடியிலிருந்து கீழே விழும் நிலையை வந்து வீன்னு சொல்லுவாங்க பூ வந்து வாடி இருக்க நிலையை வந்து செம்மல்னு அழ சொல்லுவாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ